வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சினிமா இண்டஸ்ட்ரி தான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் ஒன்ல இருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரியில டெய்லி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் நெக்ஸ்ட் யாரோட படம் பண்ண போறாங்க அண்ட் என்ன மாதிரி டெபியூட் அண்ட் டேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆறாங்கன்னு நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோஸோட படத்தை வந்து குறிப்பிட்ட டேரக்டர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த டேரக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு யாரோட படம் பண்ண போகிறாங்க அண்ட் அதை தவிர தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்குன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சூர்யா. என்ஜிகே படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கிற சூர்யா இந்த படத்துக்கு அடுத்ததா காப்பான், சூரரை போட்டு படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா சிவா டைரக்ஷன்ல ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறதாவும், வெற்றி சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ண போறதாவும், ரூபன் எடிட்டிங் ஹேண்டில் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் கார்த்தி. தேவ் படத்துக்கு அப்புறமா கார்த்தி மாநகரம் ஃபேம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கைதி படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஃபீமேல் லீட்ஸே இல்லாத இந்த படத்தோட கதை டோட்டலா 4 hours ஜெயில நடக்கிற மாதிரியான கதையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. படத்தை ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் ஜெயம் ரவி. டெபியூட்டன் கார்த்திக் தங்கவேல் டைரக்ஷன்ல உருவாகி சூப்பர் ஹிட்டா ஓடின அடங்கமறு படத்துக்கு அப்புறமா டெபியூட்டன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல கோமாளி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஜெயம் ரவி 9 roles நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காஜல் அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி லக்ஷ்மண் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஜெயம் ரவி ஃபார்மரா நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் இந்த படத்தோட மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை ஃபைனலைஸ் பண்றதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ஷூட்டிங் June 15th இருந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. சூப்பர் டீலக்ஸ் படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சிந்துபாத், மாமனிதன், சங்க தமிழன், கடைசி விவசாயி, துக்ளக் தர்பார், லாபம்னு நிறைய படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காரு. இதுல சங்க தமிழன் படத்தை விஜய் சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட 50% ஆஃப் த ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும் ராஷி கண்ணாவோட போர்ஷன்ஸை ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவரோட கெரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் டுவெல் ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நிவேதா பித்ராஜோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் மான்ஸ்டர். ஆக்டர் கம் டைரக்டரான எஸ்ஜே சூர்யா ஒரு நாள் கூத்து படத்தை டைரக்ட் பண்ணின நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல மான்ஸ்டர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் கருணாகரன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சென்சார்ல இந்த படம் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை May 17th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஸ்டார்ட் ஆகி அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரைக்கும் எல்லா டீடைல்ஸும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் நிறைய சினிமா அப்டேட்ஸ் வைரலாக போயிட்டு இருக்கு. என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்குன்னா நீங்கள் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் கீர்த்தி சுரேஷ். சவுத் இண்டியன் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸா இருக்கிற கீர்த்தி சுரேஷ் சர்க்கார் படத்துக்கு அப்புறமா சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்ல நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்ல கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் 100. டைரக்டர் சாம் ஆண்டன் டைரக்ஷன்ல அதர்வா, ராதா ரவி, யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்கிற படம் 100. பவர் பேக்ட் ஆக்ஷன் த்ரில்லரா உருவாகி இருக்கிற 100 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் பிரபுதேவா. ஆக்டர், டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர்னு மல்டி டேலண்டடான பிரபுதேவா தேவி 2, யங் மங் சங், பொன் மாணிக்க வேல், தேல்னு நிறைய படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காரு. இதுல ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல அவர் நடிச்சு முடிச்சிருக்கிற தேவி 2 படம் May 31st ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா ஹரிகுமார் டைரக்ஷன்ல தேல் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு சி சத்யா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்தை June 14th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.
ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கதிர். தமிழ் சினிமால வளர்ந்துட்டு வர ஹீரோவா இருக்கிற கதிர் பரியேறும் பெருமாள், சத்ரு படங்களுக்கு அடுத்ததா ஜடா படத்திலையும் விஜய் 63லயும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா டெபியூட்டின் சூரிய டைரக்ஷன்ல ஒரு சர்பத் படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நீயா 2. ஜருகண்டி படத்துக்கு அப்புறமா ஜெய் நீயா 2 படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. எத்தன் படத்தை டைரக்ட் பண்ணின சுரேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துல கேத்ரின் தெரசா, ராய் லக்ஷ்மி, வரலட்சுமி சரத்குமார் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி இருந்தது. படத்தை மே 10 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டதுனால படத்தோட ரிலீஸ் டேட்டை மே 24th சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.